சரி, என்னப்பா சௌரியமா? பகல்ல கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஆமா, தூக்கம் இல்ல. சோமதன் குலத்தில் வந்த தோன்றி எனது தாயே, தாயே ஓ மகுண்டத்தில் வந்த உத்தமி தாயே, ஏமமும் சாமம் எல்லாம் எந்தெந்த வேலை தண்ணில் எங்களை நாமமாய் வந்து காப்பீர் நிர்மல கிருஷ்ணதேவா. அம்மனுடைய அனுகிரகத்தினால், அம்பாளுடைய அனுகிரகத்தினால் நம்ம சுகந்தர பறவை இன்னைக்கு நாளைக்கு இங்க கூத்து முடிச்சுட்டு துருவம் பக்கம் அந்தியூர் போறோம். அந்தியூர், ஆமா, அது ரெண்டு ராத்திரி முடிச்சுட்டு வான ரொட்டி போறோம். ஆண்டிப்பாளையம் போற மறுபடி. நீங்க என்ன அறிவுராணி? ஒரு சுகந்தர பறவை வாய்ப்பதனும் கைப்பதனும் எச்சரிக்கையா இருக்கணும். செவலையை பொறுத்த அளவுல 30-35 வருஷமா பாத்துட்டோம். காய்ச்ச மரத்துல தான் கஞ்ச கடாசுவாங்க. காக்கியாத மரத்துல கல்ய கடாசுவாங்களா? ஆமா, சும்மா அவனுக்காக தண்ணி ஊத்தி ஏதாவது கிண்டு மணி பண்ணி விட்டுருவாங்க. அப்பா தோரமா ஒருத்தன் இருக்கிறான், ஏதே வெளியே வெளியாட்டம். ஆமா, அவன் அவரா விடிச்சு பேசியா இருக்கும். பாட்டு பாடுவான் அவன், நாம இங்க ஆட்டுறான்னா அவன் அங்க பாட்டு பாடுவான். சரி, பரவாயில்ல, சரி, அதெல்லாம் போகட்டும். பிரம்ம சத்திரிய வைத்திய சூத்திரால் என்று சொல்லும்படியானே நான்கு வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கும்படியானே இந்த லட்சுமி ராஜ்யம் ஒரு சபைக்கு முன்பாக தற்பால் வந்த யாருடைய மகள் விளக்கம் சொன்னாய்?
ஆயிரம் படாமுடி படைத்த ஆதிசேஷனுக்கு எங்க அப்பாவுக்கு 2000 ஆகும். அப்பேற்பட்ட ஆதிசேஷனுக்கு மகளா இருக்கும்படியான நாகக்கன்னி என்று சொல்லும்படியான உளிபி உளிபி அப்பேற்பட்ட எங்க அப்பா நாகராஜனுக்கு நான் மகளாக பிறந்தேனே. என்ன கல்யாணம் பண்ணவர் யாரு? எங்க வீட்டுக்காரரா? அது தெரியாது. ஏதாவது கேட்டா கம்மி ஆச்சு. மூஞ்ச பத்தியாவா நான் கல்யாணம் பண்ணியா? தாலி அடிச்சியா? கூட போறதுல ஏண்டா அண்ணா வள்ளியர் வைமான கம்யூனிட்டி அவன்கிட்ட போய் கேட்க போற. நீ எங்க வீட்டுக்காரர் யாரு? எனக்கு எத்தனை புள்ள மக்கள் இருக்கு அந்த விவரம் உனக்கு தெரியாது? தெரியாது. சொல்லட்டுமா? சொல்றியா? எங்க வீட்டுக்காரர் பாத்திருக்கியா நீ? பாக்கல, கேள்விப்பட்டோம். அது அது என்ன இங்கிலீஷ் என்ன? அது அப்பேற்பட்ட அழகு சுரூபம் உள்ளவர் எங்க வீட்டுக்காரர். சந்தர்ப்பத்திலே பிறந்த ஐவ ராஜாக்களிலே இருவருக்கும் முந்தி இருவருக்கும் பிந்தி 32 அழகுடைய முன்னிலும் பின்னழகு அமிர்த கலசாலில் முத்துமாணிக்கம் நாவிலே நட்சத்திரம் ஏறி வச்ச எட்டுமா கம்மியாக்கி பாத்துட்டு உனக்கு பொறாமையா இருக்குது. வேற ஒண்ணு இல்ல. அந்த நாளையில தான் மூஞ்சேலி இந்த மாதிரி ஓடி வந்து முட்டிட்டு கிடக்கு. அங்க பார்த்தாலும் அந்த மாதிரி மூஞ்சி பெண்களை விட இந்த நாட்டுல பிறக்கிற பொண்ணு பூராவும் என் ஆம்படியானே கட்டிக்கிட்டா தேவலான்னு நினைப்பாராம். அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட புருஷனை நான் மணந்து மணந்து எங்க வீட்டுக்காரருக்கு எத்தனை பொண்டு அட்டி அதில் நான் எத்தனை அந்த ஆறு தெரியுமா? வீட்டுல எத்தனை குண்டா இருக்குதுன்னா கூட கேட்கலாம். எத்தனை ஆம்படை அண்ணா இது என்ன கணக்கு? இவனுக்கு வயசு என்ன? 16. 26 வயசுல இந்த கண்டவனுக்கு பிறந்த பையன் ஒரு கன்னிஸ்தமான பொண்ணு கிடைக்காது. சங்கராபுரம் பக்கம் செட்டி இந்த ஊருக்கு ஆட்டாட போன இடத்துல 8 வயசு பண்ணாத.